குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ என்றைக்கும் பார்க்குற மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு நம்மளோட ஷோவில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டே இருக்குது. நீங்களும் நம்மளோட ஷோவை பார்க்க ரெடியாக உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உடனே டிலே பண்ணாமல் ஷோக்கில் போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, நிறைய யோகாசன் கூட இருக்கு. அதெல்லாம் ஒரே நாளில் நம்மளால கற்றுக்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. ஸோ நம்மளோட ஷோல டெய்லி வர யோகாசை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு என்ன யோகா போஸ்டர் பார்க்க போறீங்க, என்ன பெனிஃபிட்ஸ் பார்க்க போறீங்க அப்படின்னு பாருங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மளுடைய யோகா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் போட்டியாளர்களுக்கு அவங்க தகுதியை வந்து மேற்கொள்ளும்படியான ஆசனங்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். போட்டிகள் எல்லா விதமான வகையிலையும் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ஊர்கள்லையும் நிறைய வகையான லெவல்ஸில் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த லெவல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் வந்துட்டு நிறைய காம்பினேஷன், ஃபார்வர்ட், பேக்வர்ட், ட்விஸ்ட், பேலன்சிங், லெக் பேலன்சிங் அப்படின்னு சொல்லி நிறைய வகையில் வந்து காம்படிஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்டாண்ட் இன்வெர்ஷனில் வரக்கூடிய கேட்டகரி. நாபி பீடாசனில் ஷிர்சாசனா, இதை எப்படி பண்ணுறது, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நாபி பீட ஷிர்சாசனா. இது அட்வான்ஸ்டு கேட்டகரியில் வரக்கூடிய இன்வெர்ஷன் போஸ்டர். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நாபி பீடாசனா லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாபி பீடாசன்லேருந்து இப்போ ஸ்லோவாக அபோட் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அபோட் டர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம மயூராசன பொசிஷனுக்கு எப்படி வந்து ஹோல்டிங்கில் வருவோமோ அதே மாதிரி நம்ம பாடியை லிஃப்ட் பண்ணி ஹெட்டை வந்து நம்ம ஃப்ளோரில் ரெஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ இதில் பிரெத்தை நம்ம நார்மலாக ஹோல்ட் பண்ணணும். ஸ்லோ பிரெத் பண்ணும்பொழுது தான் நம்மளால் பொசிஷன் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியும். நாபி பீடாசன் அந்த லாக் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லோவாக நம்ம பொசிஷன்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோவாக நம்ம அபவுட் டர்ன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலை ரிலாக்ஸ் பண்ணி தண்டாசன பொசிஷனில் வச்சுக்கலாம். இன நேயர்களே, ஒரு ஒரு முறையும் நம்ம நிறைய விதமான அட்வான்ஸ்டு காம்பினேஷன் ஆசனாஸை வந்து பார்த்துட்ருக்கோம். அது எந்த வகையிலலாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான வேரியேஷன் உங்கள் உடல் வாகுக்கு வந்து சூட்டபிள் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நாபி பீடாசனா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இன்வர்ஷன் போஸ்டர் தான் இந்த ஹெட் ஸ்டாண்ட். இதுலேயே வந்து நிறைய காம்பினேஷன் வந்து நம்ம பண்ணலாம். சிரசாசனா பண்ணும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்கரங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகுது. நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டான பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. நம்மளுடைய ரத்த ஓட்டங்களை ப்ராப்பராக சீரமைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாபி பீடாசனில் பண்ணும்பொழுது நம்மளுடைய அந்த பிராணா அந்த ரிப்கேஜோடைய லெவல் டைஃப்ரமேட்டிக் பேட்டை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நம்மளுடைய லெக்ஸை வந்து நல்லா வலுவடைகிறதுக்கும் அது மூலயமா மற்ற வேரியேஷனுங்களை வந்து பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய இந்த இன்வர்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த செக்மெண்ட்டில் மற்றொரு ஆசனங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம்.
இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்காகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பொறுமையாக வந்துட்டு நம்மளோட இந்த செக்மெண்ட்டில் இங்கிலீஷ் டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு இவர் என்ன சொல்லித்தர போகிறாரு அப்படின்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எழுதி வச்சுருக்கீங்களா? என்ன சார் திடீர்னு எழுதி வச்சுருக்கீங்களான்னா என்ன என்ன சார் எழுதி வச்சு? போன ப்ரோக்ராமில் நான் சொன்னேன்னு என்ன என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்க பாருங்கள். உங்கள் டீச்சர் வந்து நோட் புக் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி நீங்கள் மறந்துட்டீங்க அதை கொண்டு வரதுக்கு. டீச்சர் கேட்குறாங்க, ஏன்ப்பா நோட் புக் கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி மிஸ், நோட் புக்கை கொண்டு வர மறந்துட்டேன், நாளைக்கு கொண்டு வரேன். இத்தனை விஷயம் பேசியாகணும். சும்மா கிராமர் கிராமர்னு கிராமர்லேயே இருக்காதிங்க, டக்கு டக்குன்னு விஷயத்துக்கு வாங்க. எப்படி சொல்லலாம், எப்படிப்பா சொல்வே? என்ன படிச்சதுக்கு? ப்ளஸ் டூவா? ப்ளஸ் டூ முடிச்சுட்டியா? போய்ட போறியா? போறியா? சரி என்ன சொல்லுவேன் சொல்லு. சார் நீங்கள் சொல்கிறீங்களா? ஆ சொல்லுங்கள், நீங்கள் பரவாயில்ல சொல்லு. நான் மறந்துட்டேங்கிறது சொல்லுங்க. ஓகே, ஃபர்கெட்டுடைய பாஸ்ட் டென்ஸு ஃபர்காட். ஐ ஃபர்காட். அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும், வெறும் மெயின் வெப்ப வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால் பல இடங்களில் பேச முடியாதுங்க. இப்படி தான் பாருங்கள், நான் கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட்டு லேட்டாக வந்தாருங்க, 7-9 மணி ஒன்று கிளாஸ் ஈவினிங்கு, புரியுங்களா? நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், நீங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் லேட்டானா கூட கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க, வந்துடுங்க, புரியுதுங்களா? அவர் ஒரே தடியாக லேட்டாக வந்தாருங்க, மனுஷன் 8:40 வராரு, இன்னும் 20 நிமிஷம் தான் கிளாஸ். சரி அப்பா, அதுலேயும் சந்தோஷம்தான், ஒரு 20 நிமிஷமாவது ஏதோ கவனிக்க போகிறாருன்னு பார்த்தா வந்து உட்காந்தவர் டக்குன்னு எழுந்தாருங்க, இப்படி தட்டினார் இப்படி தட்டினார், வழியில் கிளம்பிட்டார். ஏன்ப்பா என்ன விஷயம் என்ன? நான் மறந்துட்டேன் சார். எனக்கு என்ன புரியும், நான் மறந்துட்டேன்னா எதை மறந்துட்டேன்? நீ லாஸ்ட்டுக்கு தெரியாமல் வந்துட்டியா எப்படின்னு தெரியலையே. அப்போ என்ன பண்ணும், என்ன விஷயத்த மறந்தோம் சொல்லணுமா இல்லையா? அப்புறம் சொல்கிறாருங்க, என்ன அர்த்தம்? ஐ ஃபர்காட் டு லாக் த பைக். ஐ ஃபர்காட் டு லாக் த பைக். பைக்கை போட்டு மறந்துட்டேன் சார், அதான் சாவி தேடிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். சாவி அதோடய விஷயம்ட்டார் யாரும். அப்போ எதை நம்ம செய்ய மறந்துட்டோமோ அது இங்கே போடுங்களேன். டு லாக், பூட்ட மறந்துட்டேன். எதை? பைக்கை. இப்போ சொல்லுங்கள், நான் நோட் புக்கு கொண்டு வர மறந்துட்டேன். சாரி போடுங்க, ஒரு கம்மா போடுங்க. ஆ ஐ ஃபர்காட், நான் எழுதிடுறேன். டூவும் வேணாலும் போடுறேன். ஒரு பொருளை கொண்டு வரதுக்கு என்ன வார்த்தை? ஆ பிரிங், வெரி குட். எதை கொண்டு வர மறந்துட்டீங்க? இதெல்லாம் வந்து சும்மா எழுதி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, பேசணும். சரி, சாரி மிஸ் ஐ ஃபர்காட் டு பிரிங் த நோட் புக். சாரி மிஸ் ஐ ஃபர்காட் டு பிரிங் த நோட் புக். சொல்லி சொல்லி பழகுங்க, யார் என்ன இப்போ தப்பே கிடையாது, பேசணும். சாரி மிஸ் ஐ ஃபர்காட் டு பிரிங் த நோட் புக். ஐ ஃபர்காட் டு பிரிங் த நோட் புக். நாளைக்கு கொண்டு வரேன் மிஸ், நாளைக்கு கொண்டு வரேன் மிஸ். எப்படி சொல்லலாம், சாரி மிஸ் ஐ ஃபர்காட் டு பிரிங் த நோட் புக். ஆ நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். இது அப்படியே நீங்கள் 2 வாட்டி உச்சரிங்க, 3 வாட்டி உச்சரிங்க. ஃபஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஃபஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் பிரெயின். முதல்ல நீங்கள் மூளைக்கு விஷயத்தை அனுப்புங்க, அப்போ தான் அது வந்து திருப்பியும் வந்து பண்ணும். இன்புட்டே இல்லாமல் அவுட்புட்டை எதிர்பார்க்காதீங்க, சும்மா எழுதி வச்சுட்டா வராது.
கையில் புக்கை வச்சு படிக்க போகிறோமா, என்ன பண்ணும், இதெல்லாம் மைண்டை ஏற்றிக்கணும். எப்படி சொல்லுங்கள், சாரி மிஸ் ஐ ஃபர்காட் பிரிங் த நோட் புக், அல் பிரிங் இட் டுமாரோ மிஸ். இந்த இடத்த திருப்பி நோட் புக் வேண்டாம், அதுக்கெல்லாம் இட்டு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஐ ஃபர்காட் பிரிங் இட் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை கொண்டு வர மறந்துட்டேன். ஏதேனும் முதல்ல சொல்லிடணும், எதை கொண்டு வர மறந்துங்க, ஐ ஃபர்காட் பிரிங் த நோட் புக், அல் பிரிங் இட் டுமாரோ மிஸ், அவ்வளோதான். நடுவில் என்ன சொல்லுங்கள், மிஸ்ஸுன்னு மிஸ்ஸுன்னு ரெண்டு வாட்டி சொல்லுங்கள், அவ்வளோதான். இல்லை சாரா, சார்னா சார்னு சொல்லுங்க. அதில் அவருக்கு பெரிய சந்தேகம், சிரிக்கிறாரு. சாரா சார் சொல்லுங்க. ஓகே, ஈஸியாக இருக்கா, புரிஞ்சு போச்சாப்போ, வெரி குட். ஓகே சரி, வேறு எதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு யோசனை பண்ணி வைங்க, நாளைக்கு ஞாபகப்படுத்துறேன்னா. சரிங்களா, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் பழமொழி அது பொன்மொழி. ஒரு அற்புதமான பழமொழி, அதோட ஒரு அழகான குட்டி கதையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு இவர் என்ன பழமொழி சொல்ல இருக்காரு, அதுக்கான என்ன கதை சொல்ல போறாருங்கிறத பாருங்க. வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமை நிறைந்த மாலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு பழமொழியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கவிஞனின் அற்புதமான கவிதையைப் போல, ஒரு ஓவியனின் அற்புதமான ஓவியத்தைப் போல, ஒரு சிற்பியின் அற்புதமான சிற்பத்தைப் போல, இந்த பழமொழிகள் மிக சிறப்பாக நம்முடைய தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்க்கின்றன. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பழமொழி ஒரு அருமையான பழமொழி. தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள், கீழே இருக்கிறவர்கள் என்றுமே கீழே இருக்க முடியாது, நிச்சயம் ஒரு நாள் வாழ்க்கையில் உயர முடியும் என்பதை உணர்த்துகின்ற அற்புதமான பழமொழி இது. சரிங்க, இந்த பழமொழியினுடைய உணர்த்துகின்ற யதார்த்தத்தை நாம் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய குடியரசுத் தலைவர், புகழ்மிக்க குடியரசுத் தலைவர், உலகமே அவரை போற்றி கொண்டிருக்கிறது, போற்றியது போற்றும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய தந்தையார் செருப்பு தைக்கும் தொழிலாளி, செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன்தான் அந்த ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக உயர்ந்தார். அவருடைய அந்த பணிகள் மக்கள் போற்றக்கூடிய அளவிலே, மக்கள் பணி செய்வதிலே மிகப்பெரிய அளவிலே உயர்ந்தவர் அப்ரஹாம் லிங்கன் அவர்கள். ஜனாதிபதியாக அவர் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஒருவர், நான் இந்த கால்களிலே காலணி அணிந்திருப்பது யார் தைத்தது என்றால் உங்களுடைய தந்தையார் தைத்தது என்று சொல்கிறார். உடனே எல்லோரும் அவரை ஒரு மாதிரியாக பார்க்க, உடனே அந்த கோபப்படுவாரோ என்று பார்க்கிற பொழுது உடனே அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்றால், ஏதேனும் அவர் எங்களுடைய தந்தையார் மிக சிறப்பாக காலணிகளை தைக்கக்கூடியவர் தான், ஆனாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார், தைத்து தருகிறேன். எப்பேற்பட்ட ஒரு நிலையில் உயர்ந்த ஒரு ஜனாதிபதி, கொஞ்சம் கூட நிதானம் தவறாமல் கோபப்படாமல் அந்த தந்தையாருடைய செய்த தொழிலை புனிதமாக கருதி, நான் ஒரு குடியரசுத் தலைவராக உயர்ந்தாலும் கூட அதையும் பொறுமையோடு நிதானமாக அவருடைய வேண்டுமென்றே கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் சூழ்நிலையை உணர்ந்து மிக தெளிவாக ஒரு அவருக்கே உரிய கண்ணியத்தோடு அழகாக பதில் சொல்கிறார். அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் அப்ரஹாம் லிங்கனை பாராட்டுகிறார்கள். எப்பொழுதுமே தாழ்த்தப்படுகள் மிகப்பெரிய உயர்நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் சான்று. நாளை வேறொரு பழமொழியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் சுட்டி சுட்டி ஓவியம். குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான செக்மெண்ட் வந்தாச்சு. என்ன குட்டீஸ், வரைய எல்லாம் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க சின்ன தம்பி மார்த்தாண்டேன். இன்னைக்கு சுட்டி சுட்டி ஓவியங்கள் நிகழ்ச்சியில நம்ம என்ன வரைய போறோம் தெரியுமா? மீன், திருக்க மீன் இருக்குது பற்றியலா, அதில் இது ஒரு வகை, இது வித்தியாசமான ஒரு மீன். அந்த மீனுக்கு கண் மூக்கு வாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஜோடனை பண்ணியிருக்கோம். அப்படி தான் வரைய போகிறோம். அந்த மீனை இப்போ எப்படி வரையுதுன்னு பார்ப்போமா? வாங்க, ஒரு மீன் வரைய போகிறோம். இது வந்து சுறா மீனில் ஒரு வகை, அதாவது நிறைய வகை இருக்குது அதில், அதில் ஒரு வகை தான் இந்த மீன். இது கிட்டத்தட்ட வட்டமாக இருக்கும்போது விடுங்க, பாருங்க, இப்படி ஒரு வட்டம் போட்டுக்கிடுங்க. இந்த வட்டத்தை பிரிங்க,
பிரிச்சாச்சா அந்த வட்டத்துக்குள்ள. மேலே ஒரு கண், இங்கே ஒரு கண். வித்தியாசமாக ஒரு மீனை வரைஞ்சாச்சு, அவ்வளோ பென்சில் லைன்லாம் அழிச்சிட்டு கலர் போடும். கலர் போட்டுமா, மஞ்சள் கலர் எடுத்துடுங்க. எப்பவுமே மஞ்சள் கலர் வந்து ஃபுல்லாக ஈவனாக பூசிடலாம். பூசிட்டு அப்புறம் ஆரஞ்சு, சரியா? மீனை வரைஞ்சாச்சு, இதே மாதிரி நீங்களும் வரையணும், சரியா? நான் எப்படி வரைய சொல்லி கொடுத்தேன் பார்த்தீளா, அதே மாதிரி பென்சிலை வச்சு வரைங்க, அப்புறம் பென்னு வச்சு வரைங்க, அப்புறமா கலர் பென்சிலை வச்சு வரைஞ்சி அழகாக ஷேடு கொடுத்தோம்னா போதும், சரியா? இதே மாதிரி வரைஞ்சி எங்கே எடுத்து வரணும்? வசந்தன்கோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள வசந்தன்கோவில் கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இந்த ஓவியத்தை ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதே ஸ்பீடோட பக்கத்தில் இருக்கிற வசந்தன்கோ கிளையில் அந்த ஓவியத்தை கொடுத்து அழகான பரிசாக வாங்கிட்டு போங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்.